விடியதன் உரு உமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வடமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் ஐயர். தினம் தினம் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சியில அற்புதமான ஆன்மீக தகவல், குட்டி ஸ்டோரி, அது மட்டும் இல்லாத தினம் கேள்வி பதில்கள் நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். இது போன்று நான் எந்த இடத்துக்கு போகும் பொழுதும் சார் நீங்க சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல் பிரத்யேகமா எனக்கு ரொம்ப நன்னா இருக்குன்னு சொல்றது உண்டு. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வகுப்பாடுங்க சார் அடிப்படை ஜோதிடம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. உங்களுக்காகவே 5 நாட்கள் இலவச ஜோதிட வகுப்பு இன்னைக்கு சாயந்தரத்திலிருந்து இலவச ஜோதிட வகுப்பு வந்து எடுக்கிறோம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு மந்திரம் கிளாஸ் வந்து இலவசமாக ஆன்லைன் கிளாஸ் சாட்டர்டே சண்டே மட்டும் குழந்தைகளுக்கு மந்திர கிளாஸ் வந்து சாட்டர்டே எடுக்கப்படுக்கிறோம். டெய்லி காலையில் ஃப்ரீயாக சிவபுராண கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் சார். ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் நீங்கள் அதுக்கு பதிவு பண்ணிக்கோங்க. ஒன்று கீழே இருக்கிற நம்பரில் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜோதிட கிளாஸ் 5 நாள் வகுப்பு இன்னையிலேருந்து நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு ஃப்ரீயாக அதுக்கும் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டோம்னா காலையில் நானும் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன் சார், நானும் வந்து உங்கள் சிவபுராணம் கிளாஸில் கலந்துக்கணும். அதுவும் பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷம், அதற்கும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற நம்பருக்கு உண்டு. ஏன்னா ரொம்ப லிமிட்டடான நபர்கள் தான் வைக்க முடியும், நிறைய பேர் வைக்க முடியாது. அப்போ அடுத்தடுத்த பேட்சஸும் நம்ம வந்து போட வேண்டியிருக்கு. சரி, இந்த வகுப்பு நம்மளை ஆன்மீகத்தில் நம்மளை பெருக்கிக் கொள்ளக்கூடியது, ஜோதிட சாஸ்திரத்தை தெரிந்துக்கிறதுக்கு நிறையா பேருக்கு உதவிகரமாக இருந்துன்னு இருக்கும். அதற்காக தான் இலவச வகுப்பாகவே நம்ம போட்டிருக்கோம். சரி, இன்றைய தினத்துக்குண்டான நேற்று நம்ம கேட்ட கேள்விக்குண்டான பதில், திருமூலருடைய திருநட்சத்திரம் புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரத்தில் தான் அவர் பிறந்திருக்கார். இதுதான் நேற்றுக்கு கேட்ட கேள்விக்குண்டான அற்புதமான பதில். சரி, இன்னைக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த சயனன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமத்தை பெற்ற கடவுள் யார், அதாவது ஆனந்த சயனன் அப்படின்னு சொல்லுவாங்க, யார் அது? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு தேலும் ஒரு எறும்பும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டுருக்கான். ஒரு தேலும் ஒரு எறும்பும் ரொம்ப நண்பராக இருந்துட்டுருக்கு. இந்த தேல் சொல்லித்தான், நாங்கள் தான் பெரிய விஷயம், பாரு நான் எவ்வளோ பெரிய உடம்பை கொண்டு இருக்கேன், நாங்கள் எதை அடையிருந்தா இருந்தாலும் வேகமாக அடைஞ்சிடுவோம்னு சொல்லித்தான். அப்போ எறும்பு சொல்லிதோ, ஓஹோ அப்படியா, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுக்குமே ஒரு போட்டி வைக்கும்போது ஒரு இடத்துல ரெண்டு விதமான உணவுகள் வைக்கிறாங்க. யார் இதை சீக்கிரமாக அடைகிறார்களோ அவங்க தான் வெற்றி அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ இந்த தேல் என்ன பண்ணது, தன்னுடைய நண்பர்கள்லாம் கூட்டின்னு வந்துருத்தான். அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எறும்பு தன்னுடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு வந்துருத்தான். அப்போ இரண்டுமே வந்து ரெடின்னு சொன்னோன்னே போகிறது தேல் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி போய் அந்த உணவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி இருக்குது. கடைசியில் பார்த்தா டக்குன்னு திரும்பி பார்க்குறது எறும்பு அந்த இடத்துல நின்று எடுத்து சாப்பிட்டுருக்கான். என்னடா அது, நம்ம இவ்வளோ பெரிய உடம்பாக இருந்துருக்கோம், அப்போவும் இந்த எறும்பு எப்படி இவ்வளோ வேகமாக போச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, அப்போ அந்த எறும்பு சொல்லிட்டான், வேற ஒன்றும் கிடையாது, நீ அதை எடுக்கும்பொழுது பார்த்துட்டெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று ஏறி அந்த உணவை போய் எடுக்கும்பொழுது இன்னொன்று காலை பிடிச்சி வலிக்கிறது, வலிச்சு அது திருப்பி மேலே ஏறுறது, திருப்பி இன்னொன்று காலை பிடிச்சி வலிச்சு மேலே ஏறுறது. நீங்கள் அதே இடத்துல தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் நடந்துட்டு இருக்கிறத தவிர பெருசாக கிடையாது. நாங்கள் அப்படி கிடையாது, என்றைக்குமே ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர், ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர், நாங்கள் அந்த தலைமையை மதித்து நாங்கள் வந்து சரியாக நடந்து போவோம். அதனால் எங்களுக்கு அதை அடையிறது ரொம்ப ஈஸி. அந்த இடத்தை அடைந்த உடனே ஆளுக்கு ஆள் என்னென்ன உணவுகள் தேவையோ எல்லோரும் பிரித்து எடுத்துப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான், ஆஹா ஒரு குடும்பம் கூட இப்படித்தானே இருக்க வேண்டும், யார் வீட்டின் தலைமையாக இருக்காங்களோ, யார் முடிவு பண்ணுறாங்களோ, அதாவது பெரியவங்க இருந்தால் பெரியவங்க, இல்லை நம்ம தான் பெரியவங்க, இப்போ வீட்டில் கணவர் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அழகாக நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம அடையக்கூடிய விஷயங்கள் ரொம்ப தூரத்தில் கிடையாது, யார் கூட போட்டி போட்டாலும் நம்ம மட்டும்தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஸ்டோரி இந்த தேலும் எறும்புக்கும் இருக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியுது. சரி, இன்னைக்கு உண்டான ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 29/9/2020 சார்வரி வருஷம் புரட்டாசி மாதம் 13ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம். இன்றைய திதி த்ரயோதசி.
சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம் ஆயில்யம் கடகராசி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை இன்னைக்கு பிரதோஷ நன்னால் விசேஷகரமான நாள் கேட்டவுடன் சட்டுனு வரத்தை தரக்கூடிய அள்ளி அள்ளி தரக்கூடியவர் சிவபெருமான் அப்பேற்பட்ட பெருமானுக்கு நீங்கள் சாயந்தரம் பிரதோஷ வேலையில் அபிஷேகம் பண்ணணும் சிவ புராணம் படிக்கணும் பில்வாஷ்டகம் படிக்கணும் இப்படி சுவாமியினுடைய அஷ்டகம் படிச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் பில்வாஷ்டகம் சிவாஷ்டகம்னு சொன்னாலே நம்மளுடைய எஸ்பிபி சார் தான் நமக்கு நினப்புக்கு வரும் ஏன்னா அவருடைய அற்புதமான அந்த கணீர் குரலில் அவர் பெருமானை பற்றி பாடும்பொழுதே இறைவனே கேட்டு மகிழ்ச்சி அடைவார் அப்பேற்பட்ட அற்புதமான மாமணி பாடசாலைக்காக தன்னுடைய இடத்தையே கொடுத்தவர் எப்படி ஒரு தீர்க்கதரிசியாக பாருங்க அவர்களுடைய சிலையை அவர்களே வடித்து வைக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்காங்க இதெல்லாம் இறைவன் உண்மையாகவே இசை என்றாலே இறைவன் தான் அதனால்தான் சாம வேதம்னே வந்திருக்கு இந்த இறைவனை பாடும் பொழுது உண்மையாக அர்ப்பணித்து நம்ம எந்த காரியத்தை பண்ணும் பொழுது அவர் நம்ம கூட இருப்பாருங்கிறது தான் உண்மை சரி இன்றைய தினத்தில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம் நாளுக்குண்டான விசேஷத்தை பார்த்துட்டோம் இன்னைக்கு நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவங்க தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள்லாம் பார்த்துட்டேன்னா எண்ணிய காரியங்கள் ஒவ்வொன்றாக எடுத்து நடத்து முடிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும் ஆனால் எல்லா காரியங்கள்லையும் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன் முந்தி மாதிரி இல்லாமல் வேகமாக இல்லை தாயார் கூட உட்காந்து பேசுறது தந்தையார் கூட உட்காந்து பேசுறது அதே பண்ணி பார்த்துட்டேன்னா சில விஷயங்கள்லாம் பகிர்ந்து அந்த காரியத்தை எடுத்து பண்ணுறது இது போன்ற நல்ல காரியங்கள்லாம் நடக்கும் ரொம்ப நாள் பேசாத சொந்த பந்தங்களை பற்றி பேசும்பொழுது சே இவளை மறந்தே போயிட்டோமே இத்தனை நாள் அப்படிங்கிற அளவுக்கு யோசனைகள் இருந்துருக்கும் யாருக்கான கல்விக்கு உதவி செய்கிறது முடியல அப்படின்னு சொன்னால் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் உண்டு என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் எடுத்தால் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான நான் நிறைய காரியங்களில் சின்ன 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 விஷயங்களில் பிரயாணம் பண்ணி அந்த காரியத்தை வெற்றி கொள்வீங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இடமாற்றம் வேணும்னு நினச்சிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு மாற்றம் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவளுக்கு அற்புதமான வாய்ப்புகள் தோன்றக்கூடியதாக இருக்கும் இறைவனுடைய வழிபாடு எல்லாத்துக்கும் உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும் அருகில் இருக்கிறவங்க இட சம்பந்தமான பிரச்சனைகளில் வம்பு வழக்கு இருக்கிறவாளுக்கு அதுலேருந்து கொஞ்சம் பேசி அதெல்லாம் சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் நிறையா இருக்குது சொந்த பந்தங்களில் பேசாதவா இன்றைய தினத்தில் பேசுவா சில காரியங்களில் கோபித்து கொள்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது ரிஷபராசி என்பர்கள் தந்தையாருடைய கால் சம்பந்தமான பிரச்சனை வயிறு சம்பந்தமான பிரச்சனைனா அதை நம்ம பார்க்கவே இல்லை பேசவே இல்லை கொஞ்ச நேரம் வாட்ட உட்காந்து என்ன ஆச்சு எதனால் உங்களுக்கு உடம்பு முடியல இப்படி கேட்டதுனால அவளுக்கு மன ஆறுதலை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில பேர் சொல்லுவா எனக்கு இடது கண் துடிக்கிறது வலது கண் துடிக்கிறது இதனால் என்ன அப்படின்னு கேட்பாள் ஸோ இந்த மாதிரி நல்ல சகுனங்கள்லாம் பார்த்து சில காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் அதை இன்றைக்கி ஆன்மீகத்தவளை கூட நம்ம பார்க்க போகிறோம் ஆக இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி என்பர்களே இன்றைக்கி வரவுகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் நடக்காது நினச்ச காரியம் சட்டும் நடந்துருத்துனா சந்தோஷப்படுவோம் ஒரு காரியம் நடக்குது அது உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் ஃபோர்ஸாக உங்களுக்கு அதுதான் தள்ளுறது அப்படின்னா நம்ம ஜாதகத்தில் தசா புத்தி வீக்காக இருக்குதுன்னு அர்த்தம் அதே சமயத்தில் பார்த்துட்டோன்னா எந்த கிரகம் வீக்காக இருக்கோ அதுக்குண்டான பிராயஸ்தம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று விசேஷமான அபிஷேக ஆராதனை பண்ணுறது யாரேனும் சொந்த பந்தங்களுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுறது சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா உங்களுக்காக ஏதேனும் உதவி செஞ்சுட்டு இருப்பா ரொம்ப நட்பாக இருந்துட்டுருப்பா அவா கேட்டு ஒன்று செய்ய முடியலேன்ற வருத்தங்கள் அப்பப்போ உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும் பரீட்சை எழுதக்கூடியவாளுக்கு அற்புதமான பலன்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல போஸ்டிங் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சினிமா துறையில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு வாய்ப்புகள் கூடி வரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும்
இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான நான்கு நிறம் ப்ரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு கடகராசி என்பர்களே ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரொம்ப அதை முயற்சி பண்ணி அந்த காரியம் நடக்காமல் இருந்துருக்கும் ரொம்ப வேண்டிவாளாக இருந்துருப்பா அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருப்பாள் ஐயோ இப்படி கேள்வி கேட்குறாரு நம்மளை பார்த்தா இப்படி எதிர்த்துவமாக பார்க்குறாரு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது எப்போவுமே ஒரு காரியம் இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக போனோம்னா நிச்சயம் அந்த விஷயத்தில் நம்ம தெரிஞ்சுப்போம் அதனுடைய ஆழம் என்ன வெற்றி என்ன அந்த மாதிரி அதுக்கு ஆழம் தெரிஞ்சு இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக மருத்துவமனையில் இருந்துட்டுருக்க வாளுக்கு ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்கள் இரவு நேர பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது யார்ட்டேனும் வாக்குவாதங்கள் இருந்து அந்த வாக்குவாதத்தில் ஈடுபடாது சின்ன விஷயத்தை பெருசாக்கிறத வேண்டவே வேண்டாம் ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப முன்கோபமாக ஒரு காரியம் பண்ணிட்டோம் தப்பே கிடையாது நம்ம மன்னிப்பு கேட்டால் என்ன அடுத்த வாட்டி இந்த மாதிரி நடக்காது பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டா போதும் இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயக பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி என்பர்களே பெருமளவு முயற்சி பண்ண காரியங்கள்லாம் நிச்சயம் அனுகூல்யம் பெறத்துக்குண்டானதாக இருந்துட்டுருக்கும் நண்பர் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் திருமண காரியங்கள் கைகூடும் மனைவி வழியில் சகோதரின் வழியில் தாயார் வழியில் குழந்தையின் வழியில் நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்கலை பக்கத்தில் இருக்கிறவங்க நடந்துச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேன் யாருக்கேனும் வீட்டில் கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நீங்கள் எடுத்து அந்த காரியத்தை பண்ணலாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவா காரிய அனுகூல்யமாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கணும் பிறரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது சார் நானே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய வாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் ஸ்கூல் சம்பந்தமாக எஜுகேஷன் சம்பந்தமான ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற வாளுக்கு நிச்சயம் நல்ல காரியங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு கன்னிராசி என்பர்களே போட்டி போட்டவா முன்னாடி ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கோம் நம்ம ஒரு இடத்துல நடந்து வரோம்னா எதிர்மறையான காத்தடிக்குது அந்த எதிர்மறையான காத்துல கூட நம்ம அந்த காரியத்தை சாதிக்கிறதுக்காக நடந்து போவோம் வேகமாக போவோம் முயற்சி பண்ணி போவோம் ஒரு காரியத்தை அடையணும் பத்து படி ஏறிதான் அந்த இடத்துல போய் சேரணும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு முயற்சி எடுத்து நம்ம அந்த செயல்பாடுகளை ஈடுபடுவோம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்தது அதே மாதிரி தான் நம்மளுடைய தொழில் வேலை இது போன்ற விஷயங்களில் ரொம்ப குறிக்கோளாக இருந்து அந்த காரியத்தை வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோடு செயல்படுவேன் இந்த வெற்றிங்கிற செய்தியை தவிர வேறு எதுவும் காதில் கேட்கப்படாது கேட்கப்படாதுங்கிற ஒரு சிந்தனையும் இருந்துருக்கும் ஆனால் நமக்கு என்னமோ தெரியல 90% நல்லா இருக்குது 10% மட்டும் எல்லாமே தடங்களாகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு ஒரு சில நபர்கள்ட்ட நட்பாக இருக்கிறவங்ககிட்ட பணம் கேட்டோம்னா அந்த நட்பு புரிஞ்சிடும் அதனால் முடிந்த அளவுக்கும் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் ரகசியத்தை சொன்னால் ரகசியமாக அது வெளியில் போடும் அதனால் கவனம் தேவை இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஐந்து நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பர்களே நிறையா காரியங்களில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம மனசில் கவலைப்பட்டது ஏக்கப்பட்டது தடங்களானது அதெல்லாம் நினச்சி இப்போ பரவாயில்ல பாரு நம்ம சௌகரியமாக இருந்துட்டுருக்கோம் சின்ன வயசில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா இன்றைக்கி எவ்வளோ நன்னாக இருக்கணும் வீடே இல்லாமல் இருந்த இன்றைக்கி வீடு இருந்துட்டுருக்கு நாலு பேருக்கு உதவி செய்கிறேன் நிறையா பேருக்கு என்னால் முடிஞ்ச சாப்பாடு போடுறேன் நிறையா பேருக்கு என்னால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுறேங்கிற எண்ணங்களோடு செயல்படும் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சினிமா துறையில் இருந்துட்டுருக்கேன் இந்த சினிமா துறையில் இருக்கிறவர் வந்து தினமும் காலையில் நிறையா பேருக்கு சாப்பாடு சாயந்தரம் நிறையா பேருக்கு சாப்பாடு சினிமா துறையில் ஆக்டிங்கில் இருக்கார் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற வழக்கங்கள் அவர் போய் பார்க்கும்போது பார்த்துட்டோன்னா ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர் காலையில் நிறைய பேர் சாப்பிட்றாரு சாயந்தரம் நிறையா பேர் சாப்பிட்றாரு என்னோடய இண்டஸ்ட்ரியே ஃபுட் இண்டஸ்ட்ரி சார் நம்ம பண்ணக்கூடிய இந்த தொழிலில் நாலு பேருக்கு பயனாகணும் சார் அதுவே ஒரு பெரிய விஷயம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் நாலு பேருக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற பார்த்தல அதுவே ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நிறைய விஷயத்தை அந்த மாதிரி சிந்திப்பேன் செயல்படுவேன் நிச்சயமாக உங்களுக்கு அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சித்தர்கள் பற்றிய சிந்தனைகளில் இருக்கிறவாளுக்கு இன்னும் மேலும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வ மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிகராசி என்பர்களே அப்பப்போ சில பேர் பேசினதையே வச்சுட்டு நம்ம
மொத்தம் மூணு விதமான சிந்தனைகள் தான் நம்ம நடந்தது நடந்துருக்கிறது எதிர்காலத்தை பற்றி சிந்தனை பண்ணுறது. மூணுலேயும் ஏதோ ஒன்றில் ஃபிக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கஷ்டம், மூணையும் சிந்திச்சுட்டு இருந்தாலும் கஷ்டம், மூணையும் கவலைப்பட்டு இருந்தோம்னா அதை விட சிரமம். ஆக இந்த மூணு காலகட்டத்தையும் என்ஜாய் பண்ணணும். நிச்சயமாக இதில் ஒரு அனுபவம், இது நடந்துட்டு இருக்கிறதுல ஒரு ஆர்வம், இனி நடக்க போகிறதுல ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எப்படியோ உங்களால் ஜெயிக்க முடிய விஷயங்கள் நிறையா இருந்துருக்கும். அதனால் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோன்னா இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்குறது, வீட்டில் நிகழ்ச்சிகளை பற்றி பேசுறது, வீட்டில் இல்லாத பொருட்கள் அந்த இல்லாத பொருட்களை இல்லாத வேற என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனைகள் நிறையா இருக்கும். வீட்டுக்கு யாராவது கூப்பிட்டுட்டோம், நம்ம வீட்டில் அந்த பொருள் இல்லை, அதை அழகாக சமாளிப்பேன், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். சர்டிஃபிகேட் தொலைச்சவா, அதே மாதிரி முக்கியமான ஃபைல் தொலைச்சவா, அதை தேடி இன்றைக்கி கண்டுபிடிச்சிருவா. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு விருச்சிகராசி அன்பர்கள். தனுராசி நேயர்களே, ஒரு சில காரியங்கள் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம யோசிச்சு 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 பண்ணுவோம், அதெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறுறதுக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். வாகனத்துல வேகமா போறது அறவே தவறதுக்கு நல்லது. டாக்குமெண்ட்ஸ், நம்மளுடைய ஃபோனு, நமக்கு தேவையான பொருட்கள், லேப்டாப், நம்ம வேலைக்கு போகிற என்ன தேவை அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு போகிறது. இனிமேல் இந்த பழக்கத்தை வச்சுக்கவே கூடாதுப்பா, சே இது ரொம்ப கெட்டது, நம்மக்கிட்ட இருக்க குணத்திலேயே கெட்டது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியத்தை விட்டுறது நல்லது. இல்லை திருப்பி 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 அதுவே பண்ணோம், திருப்பி அது நம்மளுக்கே சேராது இருக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட சண்டை போட்டால் கோவிச்சவா, திருப்பி நல்லா பேசுறதுக்குள்ளான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. தனுர்ராசி என்பர்கள் வேலை மாற்றம் இடமாற்றம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூல்யம் கூடிய ஒரு சின்ன சின்ன பிரயாண அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. யாராவது மனசை கஷ்டப்படுற மாதிரி பேசினாலா, பத்து நிமிஷத்தில் எதனால் பேசினவங்க மேலே ஏன் கோபம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க போதும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி நேர்களே, நல்ல நல்ல நட்புகள், அருமையான நண்பர்கள் சேர்றதுக்குள்ளான அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து பார்த்து சில காரியத்தை பண்ணுவேன், நடக்காது நினைச்ச காரியம் நடந்துவிடும். கனவுகள் படித்தத்தை ஏற்படுத்தியிருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவர்களுக்கு முக்கியமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. புதிய வாய்ப்புகள் தேடி வரும். எதுக்குமே முயற்சி என்பது தேவை, அந்த முயற்சி அனுகூலத்தை தரும். பண வரவுகள் கூடி வரும். காய்கறி சம்மந்தமாக, ஃப்ரூட் ஷால் சம்மந்தமாக வச்சுருக்கிறவர்களுக்கு அனுகூலி வரும். கம்பெனியில் சிஇஓவாக இருந்துட்டுருக்குவா, ஜென்ரல் மேனேஜராக இருந்துட்டுருக்குவா, ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த பதவியினை பயன்படுத்தி நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடியதான நாளாக இன்றைய தினத்தில் இருக்கும். முதல்ல கடனை அடைச்சு ஒன்றுண்டா அப்படின்னு நினச்சிட்டு செயல்படுவதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். முக்கியமாக யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காரியங்கள் நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, மகரராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அப்பப்போ சில தடங்கள் வரும், அந்த தடங்களை தாண்டி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் கோபித்து கொள்வது அல்லது சட்டுன்னு பேசுறது, என்னடா அது முந்தி நம்ம இப்படி கிடையாது, இப்போ ஏன் இப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். விரும்பிய உணர்வு, சமயத்து சாப்பிடக்கூடிய அற்புதமானது நல்ல, வெளியில் போகணும், இது ரொம்ப நாள் சாப்பிட நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்ச காரியங்கள் நடக்கும். இந்த தினத்தில் கோயில்களுக்கு போகிறது, அதே மாதிரி இறைவனுடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாளாக இருந்துட்டுருக்கும். ஒரு சில நபர்களை பார்த்தாலும் நமக்கு என்னடா அது நம்ம கூட நம்ம ஃப்ரீக்குவன்சிக்கே ஒத்து வர்றதில்லையே அப்படிங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். குழந்தைகளுடைய எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். வெற்றிகள் நிச்சயம் காத்துன்னு இருக்கு, கவலையே பட வேண்டாம், உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, ஒரு பத்து வேலைகள் எடுத்து போட்டுட்டு அச்சோ இத்தனை வேலை வந்துருத்த, அது வந்துருத்த, இது வந்துருத்த, இப்படி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பில். அதனால் முடிந்த வரைக்கும் உங்களால் எது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. ஒரு சில முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியடையும். நீங்கள் எடுத்த காரியங்கள் ஆகும். மற்றவா யோசிப்பா, எப்படா இவ அப்படி பண்ணுறா, யாரோ இவாளுக்கு பணம் கொடுக்குறா, யாரோ ஏதோ பண்ணுறா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அவளுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அப்படி நினச்சா நினச்சிட்டு போட்டால் அது பெருமை தானே. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் வெற்றியடையும். உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும். முக்கியமான நபர்கள்கிட்ட பேசுவேன். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினத்துக்குண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு, நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்கள், பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலங்கள் பார்த்துட்டு அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேருக்கு இந்த வலது கண் துடிக்கிறது, இடது கண் துடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருப்போம்.
ஃபர்ஸ்ட் மருத்துவ ரீதியாக பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா அந்த நரம்பு துடிக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டெல்லாம் இல்லை. நம்ம பெரியவங்க அதை வேற மாதிரி நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மயோகீமியா அப்படிங்கிற சில டிஃபிஷியன்சி சில குறைபாடுகள், அதான் நரம்பு சம்பந்தமான குறைபாடுகள் அது இருக்கங்காட்டி தான் நமக்கு இந்த வந்து நரம்பு துடிக்கிறது ரொம்ப ஓவர் டென்ஷன். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா ஓவரான திங்கிங், ஓவரான ரொம்ப பதட்டப்படுதல், பயம், அதே மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப ஆர்வமாக எடுத்து பண்ணும்போது அதை பற்றிய சிந்தனைகள், இது நடக்குமா நடக்காதாங்கிற விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நரம்புகளுக்கு வந்து அந்த துடிப்புகளும் அதே மாதிரி நரம்புகள் ரொம்ப இறுக்கமாக இருக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லப்படுறது. ஆக இது மருத்துவர்கள் இன்னும் ரொம்ப அழகாக விளக்கமாக சொல்லுவாங்க. சரி, ஆக நம்ம இந்த கண் துடிக்கிறதுங்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாதுன்னே சொல்லுவாங்க. அது மருத்துவர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒத்தனம் கொடுத்தா நல்லது. நானே நிறையா பேர்ட்ட கேட்டிருக்கேன் ஒத்தனம் கொடுத்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக இதை ரெண்டு விதமாக நம்ம பிரித்து கொள்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டுட்டேன்னா இதை ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம பெரியவங்க சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். வலது கண் இடது கண்ணு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் மூணாக பிரிக்கிறாங்க. நம்ம பொதுவாக வலது கண் இடது கண் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஆண்களுக்கு வலது கண் துடிச்சதுன்னா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய யோசனைகள் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும், அந்த செயல்பாடுகள் வந்துட்டுருப்பாங்க, அந்த யோசனைகள் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்துட்டோன்னா இடது கண் ஆண்களுக்கு துடிக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாதான். பெண்களுக்கு இடது கண் துடிக்கிறது விசேஷம், வலது கண் துடிக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படி நம்ம பெரியவங்க சொல்கிற வழக்கங்கள் உண்டு. ஆனாலும் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடியது என்னென்னா மனக்குழப்பம், மன இருக்க இருக்கும்போது இந்த மாதிரி நமக்கு கண் சம்மந்தமான துடிப்புகள் வருதுங்கிறத மருத்துவர் சொன்னதையே நம்ம எடுத்துக்க போகிறோம். சில விஷயங்கள் நம்ம மூட நம்பிக்கை மாதிரி நினைப்போம் கிடையாது, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அர்த்தங்கள் நம்ம நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே தான் நம்ம பெரியவங்களும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இது வேண்டாம், இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கண் துடிக்கும்போது இது நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ குழப்பத்தில் இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சொல்லப்படுறது. ஆக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியத்தில் ரொம்ப யோசனைகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி உபாதைகள் இருக்கும். அதுக்கு அழகாக ஒத்தனம் கொடுக்கறது, ஒத்தனம் கொடுக்கறது நல்லது. நம்ம பெரியவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மாலாம் லேசாக அந்த அவங்களுடைய தாலியோ இல்லைன்னா ஒரு செயினோ இருந்ததுன்னா மென்மையாக அப்படி அதில் தடை விடுவா, இல்லைனா மயில் ரெக்கே இருந்ததுன்னா அழகாக கண் மேலே தடை விடுற வழக்கங்கள் இருக்கும். அதனால் அந்த பதட்டங்கள் அவங்களுக்குள்ள போகக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அந்த உபாதைகள் நம்மளுக்கு தீர்ந்துடும். ஆக இதை ஒரு சகுனமாக சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா அவள் அதை பார்த்துட்டு ஆஹா நம்மளுக்கு இப்படி துடிக்கிறது, சரி நம்ம எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆக நமக்கு இந்த கண் துடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்கள் இதுதான். சரி, மீண்டும் நாளைய தினத்தில் ஆன்மீக தகவலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத் மகேஷ். வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.